வணக்கம் நண்பா, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெட்மி ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெட்மி ஃபோனில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்ருப்பாங்க, எம்ஐயூஐ அப்டேட் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து நிறைய யூஸருக்கு வந்து ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறத நிறைய கம்ப்ளைண்டாகவே இப்போது வர இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு எம்ஐயூஐ 11 அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து வரல, உங்களுக்கு வந்து அப்படி வரக்கூடிய அப்டேட் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வரணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோமா, ஈஸியாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களை வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸுமே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இந்த பார்த்தீங்கன்னா அபட் ஃபோன் அப்படின்னு இருக்கும், அபட் ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு இருக்குல்ல, சிஸ்டம் அப்டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நோ அப்டேட்ஸ் அவைலபிள்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணுறப்ப உங்களுக்கு அப்டேட் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி. அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அப்டேட் செட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை எனபிள் பண்ணியிருக்கிற எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்லி அப்படிங்கிற எனபிள் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்லி அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ரிசீவ் அப்டேட் இயர்லி அப்படின்னு இருக்குல்ல, ஒரு உங்களுக்கு டிசபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய எம்ஐ ரெட்மி தரப்புலேருந்து வரக்கூடிய எம்ஐயூஐ அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசீவ் ஆகிடும். அந்த அப்டேட்டை நீங்கள் வந்து குயிக்காகவே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அப்டேட்டை நீங்கள் வந்து இன்ஸ்டண்டாக அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் வந்து எம்ஐயூஐ அப்டேட்டை இன்ஸ்டண்டாக வந்து பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செட்டிங்ஸை. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஐயூஐ ஃபோனில் எந்த ஒரு விதமான அப்டேட்டும் உங்களுக்கு வரல அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் எம்ஐ கம்யூனிட்டி ஆப் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸில் வந்து எம்ஐயூஐ அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எம்ஐயூஐ கிளிக் ஹேர் டு டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் இந்த ஆப்ஷனு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் இதில் வந்து டவுன்லோடே வந்து ரிசீவ் ஆகலை, அப்டேட்டே வந்து ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறப்ப ஜஸ்ட்டு உங்களோட மொபைல் நேம் வந்து என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி எம்ஐ நோட் 8 ப்ரோவுக்கு லாஸ்ட்டாக வந்து அப்டேட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்து அப்டேட் இதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் உங்களுக்கு வந்து வரல அப்படிங்கிறப்ப டவுன்லோட் ஃபுல் வெர்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைலில் வந்து மறுபடியும் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அபவுட் ஃபோனுக்கு வந்து போய்க்கோங்க. அப்டேட் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷனை கிளிக் பண்ணுறப்ப சூஸ் அப்டேட் பேக்கேஜ் அப்படின்னு இருக்கும். இது உங்களுக்கு வந்து டிசபிள் இருக்கும். இதை வந்து ஒரு 5 to 6 times வந்து நீங்கள் வந்து இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும், இந்த சூஸ் அப்டேட் பேக்கேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். ஸோ அதன் பிறகு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண பேக்கேஜை இது மூலமாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது நல்ல மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ தானே சந்திக்கலாம்.